حي على الفلاح. தற்கால சூழ்நிலைக்கு ஏற்ப அமைந்திருக்கின்ற காரணத்தால் எனக்கும் உங்களுக்கும் அதை நான் நினைவூட்டிக் கொள்ள விரும்புகிறேன். இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லி அன்ஃபுஸிக்கும் வ இன் அஸஅதும் ஃபலஹா. நீங்கள் நன்மை செய்தால் அந்த நன்மைக்குரிய பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நீங்கள் தீய வழியிலே சென்றால் அந்த தீய வழியின் கேடு அது உங்களுக்குத்தான் கேடாக நஷ்டமாக வந்து முடியும். நீங்கள் எனது கட்டளையையும் எனது தூதரின் கட்டளையையும் மீறினால் உங்களை அழித்து நாசமாக்கக்கூடிய, உங்களை வேதனை செய்யக்கூடிய, உங்களை தண்டிக்கக்கூடிய மன்னரை நாம் அனுப்புவோம். அவர் மூலமாக உங்களை நாம் கண்டிப்பாக தண்டிப்போம் என்று சூரா பனி இஸ்ராயலுடைய ஆரம்பத்தில் அல்லாஹு தஆலா இஸ்ரவேலர்களுக்கு எச்சரிக்கை செய்தார். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த வரலாற்றின் தொடரிலே ஒரு முக்கியமான நிகழ்வை பார்க்கிறோம். ஒரு காலகட்டத்தில் இஸ்ரவேலர்கள் மீது ஒரு கொடுங்கோல் அரசன் சாட்டப்படுகிறான். மிக கடுமையாக இஸ்ரவேலர்கள் இம்சிக்கப்படுகிறார்கள், வேதனைக்கு ஆளாகிறார்கள். அப்போது அந்த இஸ்ரவேலர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்போதிருந்த தங்களது பெரிய அறிஞரிடத்திலே ஒன்று கூடுகிறார்கள். அறிஞரே, நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள், இதற்கு நாங்கள் என்ன செய்வது? இந்த மன்னரை எதிர்த்து போர் செய்யலாமா? ஏதாவது நாங்கள் இந்த மன்னருக்கு எதிராக சதி செய்யலாமா? என்ன செய்யலாம் என்று நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள், உங்களது ஆலோசனைக்கு ஏற்ப நாங்கள் நடந்து கொள்கிறோம் என்பதாக அந்த மன்னரிடத்திலே வருகிறார்கள், அந்த அறிஞரிடத்திலே வருகிறார்கள். அப்போது அந்த அறிஞர் சொல்கிறார், நீங்கள் உங்களது இல்லங்களுக்கு திரும்புங்கள், உங்களது மனைவிகளை விட்டு விலகி இருங்கள், 10 நாட்கள் அல்லாஹ்வுக்காக நோன்புறுங்கள், இரவு காலங்களை நீங்கள் தொழுகை, வணக்க வழிபாடு, திக்ர் துஆக்களிலே கழியுங்கள், 10 நாட்களுக்கு பிறகு என்னை நீங்கள் சந்தியுங்கள் என்று. மக்கள் திரும்ப சென்று விட்டு, அந்த மக்களுடைய தலைவர்கள் வந்தவர்கள் திரும்ப சென்று விட்டு 10 நாட்கள் கழித்து வருகிறார்கள். நாங்களும் எங்களது மக்களும் நீங்கள் சொன்னது போன்று தௌபா இஸ்திக்ஃபார் செய்து பாவங்களை விட்டு விலகி இருந்து 10 நாட்கள் நோன்பு இருந்து இரவெல்லாம் வணக்க வழிபாட்டிலே கழித்தோம், இப்போது என்ன சொல்கிறீர்கள்? அந்த அறிஞர் சொன்னார், மீண்டும் நீங்கள் செல்லுங்கள், 10 நாட்கள் இதே நிலையில் இருந்துவிட்டு என்னை சந்தியுங்கள் என்று. மக்கள் திரும்ப சென்றார்கள், வணக்க வழிபாடு, நோன்பு, தொழுகை, தௌபா இஸ்திக்ஃபார் என்று அமல்களிலே ஈடுபட்டு பாவங்களை விட்டு விலகி அவர்கள் அந்த 10 நாட்களை கழித்து விட்டு அறிஞரிடத்திலே திரும்ப வருகிறார்கள். இப்போது நாங்கள் என்ன செய்வது? நீங்கள் சொன்னபடி 10, 10, 20 நாட்கள் பூர்த்தியாகிவிட்டன. அறிஞர் கூறுகிறார், மீண்டும் செல்லுங்கள், 10 நாட்கள் கழித்து வாருங்கள், இதே நிலையை தொடருங்கள் என்று. மக்கள் அந்த 3வது 10 நாளையும் கழித்து விட்டு அறிஞரிடத்திலே வருகிறார்கள். நீங்கள் எங்களை திருப்பி அனுப்பிக் கொண்டே இருக்கிறீர்கள், ஆனால் நடப்பது ஒன்றுமே இல்லை, என்ன சொல்ல போகிறீர்கள் எங்களுக்கு புரியவில்லையே. அறிஞர் கூறுகிறார், பொறுமையாக இருங்கள், உங்களது உள்ளங்கள் இன்னும் சுத்தமடைய வேண்டியது இருக்கிறது, உங்களது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டியது இருக்கிறது, உங்களது நன்மைகள் இன்னும் அதிகமாக வேண்டும், நீங்கள் அல்லாஹுவின் பக்கம் முழுமையாக திரும்புங்கள் என்று அந்த 3வது முறை கூறி திரும்ப அனுப்புகிறார். 4வது முறையாக மக்கள் 10 நாட்களை முடித்து விட்டு வருகிறார்கள். அன்பானவர்களே, இப்படி 40 நாட்கள் பூர்த்தியாகிவிட்டன. அறிஞர் சொல்கிறார், நீங்கள் அமைதியாக இருங்கள், அல்லாஹுவின் புறத்திலிருந்து உங்களுக்கு உதவி வருவதை எதிர்பார்த்திருங்கள் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, வரலாற்றின் மிக முக்கியமான, மிக ஒரு திருப்பு முனை அங்கே நடைபெறுகிறது. அந்த மன்னர் யதார்த்தமாக தனது ராணுவத்திடத்திலே சொல்கிறார், நான் இன்று ஊர்வலம் வர வேண்டும், அதற்காக சேனைகளை, படைகளை நீங்கள் தயார்படுத்துங்கள் என்று. அவருக்காக ராணுவம் எல்லாம் தயார்படுத்தப்படுகிறது. அந்த மன்னருக்குள்ள குதிரையை தயார் செய்வதற்கு மட்டும் யாராலும் முடியவில்லை. அந்த குதிரை தனக்கு கடிவாளத்தை மாட்டுவதற்கோ அல்லது தனது முதுகின் மீது ஜீனை போடுவதற்கோ, இருக்கையை போடுவதற்கோ எதற்கும் ஒத்து கொடுக்கவில்லை. ராஜாவுக்காக உள்ள அந்த விசேஷமான குதிரை யார் போட வந்தாலும் அவர்களை மிரட்டுகிறது, முன்னங்காலை தூக்குகிறது அல்லது பின்னங்காலை தூக்குகிறது, குதிக்கிறது. இப்படியாக நேரம் கழிந்து கொண்டிருக்க மன்னர் கேட்கிறார், என்ன நடக்கிறது? என் குதிரை வருவதற்கு ஏன் இவ்வளவு தாமதம் என்று கேட்டபோது அப்போது பயந்து அந்த மந்திரிகள் சொல்கிறார்கள், மன்னரே இதுதான் நிலை என்று. மன்னர் சொல்கிறார், நான் வருகிறேன் என்று. அவர் புறப்பட்டு இஸ்தபலுக்கு வந்து அந்த குதிரை கிட்டே வரும் பொழுது அவர் கடிவாளங்களை வாங்கி அதற்கு மாட்டுகிறார், இருக்கையை அமர்த்துகிறார், எல்லாம் நடைபெறுகிறது. பிறகு மன்னர் அந்த குதிரையின் மீது அமர்ந்து இஸ்தபலில் இருந்து கோட்டைக்கு வெளியே வருகிறார். தனது படைக்கு நடுவில் வந்து படை புறப்படுவதற்கு அவர் கட்டளை போடும் பொழுது மற்றவர்களுடைய குதிரைகள் எல்லாம் செல்கிறது, நல்ல நடுப்பகுதிக்கு
வந்தவுடன் இவருடைய குதிரை முன்னங்காலை ஒரு முறை பின்னங்காலை ஒரு முறை தூக்கி மன்னரை கீழே கவிழ்த்துகிறது. சரியாக அவருடைய குரவளையிலே காலை வைத்து நசுக்கி அவரை சாவடிக்கிறது. அது மட்டுமல்ல, அவருடைய உயிர் பிரிந்து அவர் சின்னாபின்னமாகின்ற வரை அவரை அங்கே நசுக்கி யாரும் கிட்டக்கே நெருங்க முடியாத அளவிற்கு அந்த குதிரை அவரை பழிவாங்குகிறது. இந்த செய்தி அந்த அறிஞரிடத்திலே குழுமியிருந்த அந்த மக்களுக்கு தலைவர்களுக்கு வருகிறது, அறிஞருக்கு வருகிறது. அப்போது அந்த அறிஞர் சொன்ன பதில் இன்று அன்பானவர்களே நமக்கு மிக முக்கியமான வரலாற்று படிப்பினை. அந்த அறிஞர் சொன்னார், மக்களே இப்படித்தான் அல்லாஹு தாலா உங்களுடைய அநியாயக்கார அரசர்களோடு அதிகாரிகளோடு நடந்து கொள்வான். நீங்கள் சீர்திருந்து விட்டால், நீங்கள் நல்லவர்களாக மாறிவிட்டால், உங்களது உள்ளங்கள் சுத்தமாகிவிட்டால், உங்களது அநியாயக்கார அரசனிடத்திலே அல்லாஹ் பழி வாங்குவான். அன்பானவர்களே கொஞ்சம் நினைத்து பாருங்கள், இன்று நாம் நம்முடைய அமல்களை எல்லாம் நாசமாக்கி கொண்டு, நம்முடைய செயல்களை எல்லாம் தப்பான வழிகளிலே அமைத்துக் கொண்டு, நம் மீது அநியாயக்கார அரசர்களும் அதிகாரிகளும் சாட்டப்பட்டதற்கு பிறகு பலவந்தமாக நமது அதிகாரத்தை கொண்டு, நம்முடைய வலிமையை கொண்டு அவர்களை எதிர்க்கலாம் என்று நினைக்கிறோம். அன்பானவர்களே இவர்களை சாட்டியது யார்? நம்முடைய அமல்களினால் அல்லாஹுவின் புறத்திலிருந்து சாட்டப்பட்ட சோதனையாக இருக்கலாம் அல்லவா? இந்த இடத்திலே இன்னும் ஒரு ஹதீஸை நினைவு கூறுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள், அப்படி இல்லை என்றால் அநியாயக்கார அரசனை அல்லாஹ் உங்கள் மீது சாட்டுவான். நீங்கள் துஆ கேட்பீர்கள், அங்கீகரிக்கப்படாது. உங்களது பலவீனர்கள் மீது அவர்கள் இரக்கம் காட்ட மாட்டார்கள். அந்த ஹதீஸை இன்று நினைவு கூறுங்கள் அன்பானவர்களே. ஆகவே நம்முடைய அமல்களை சீர்திருத்தம் செய்து, உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தி, அல்லாஹ்வின் பக்கம் முழுமையாக முற்றிலுமாக திரும்பி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பதை தவிர வேறு வழி இல்லை. இங்கு எந்த விதமான வல்லமைகளையோ ஆற்றலையோ அதிகாரத்தையோ அல்லது வேறு விதமான போராட்டங்களையோ கலகங்களையோ உண்டு பண்ணி எந்த சீர்திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது. அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி துஆ கேட்டு அல்லாஹ்விடத்திலே அந்த மாற்றத்தை நாம் எதிர்பார்க்காதவரை, அல்லாஹ்விடத்தில் அந்த மாற்றத்தை கேட்காதவரை. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விஷயத்தை நாமும் நினைவு கொள்வோமாக. நம்முடைய சகோதரர்களுக்கும் இதை நினைவுபடுத்துவோமாக.